ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் மைனூர் சேனல். திரும்ப ஒரு புதிய வீடியோவில் ஒரு புதிய இஃப்தாரில் வந்து உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பட்டன் அழுத்துங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, எல்லா பட்டனும் அழுத்திடுங்க. நாம் இன்றைக்கி போய் பார்க்குற கண்டென்ட் வந்து வித்தியாசமான கண்டென்ட்ங்க. நம்ம வந்து வெளியே வந்து பிரியாணி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சு தான் நம்ம வந்து இஃப்தார் ஓப்பன் பண்ணோம். அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அந்த கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பள்ளியிலையும் இஃப்தார் ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதே இஃப்தாரை ரூம்லேயும் ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம டைட்டில்லையுமே அதே மாதிரி தான் ஜிங்க் கவர் மாதிரி கொடுத்துருக்கோம். என்னென்னலாம் கொண்டு வந்துருக்கோன்றதை பாருங்கள். நம்ம இஃப்தார் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ரா பேக்கிங்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் நம்ம ரூம் நண்பர்களோட வந்து இந்த இஃப்தாரை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த காட்சி தான் பார்க்க போகிறீங்க. இது ஒரு பிரியாணி, தண்ணி பாட்டில் எல்லாமே வந்து ஒரு இஃப்தாருக்கு தேவையான எல்லா கிட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதை ரூமுக்கு கொண்டு வந்தாச்சு. ஒரு 6 பேர் நாங்கள் போயிருந்தோம், அந்த 6 பேருமே கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன பிரியாணி நமக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுபோக எப்போவுமே மோர் டப்பா கண்டிப்பாக இருக்கும். இந்த 3 பிரியாணியை வந்து அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சுட சுட இருந்தது. பிரியாணி மட்டும் இல்லைங்க, எவ்வளோ ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்க. பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், டேட்ஸா, இன்னும் நிறையா ஃப்ரூட்ஸ் இருக்குங்க பையில். வைக்கிறது இடம் இல்லாத அளவுக்கு வச்சுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த ஆரஞ்சுலாம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆப்பிள் எல்லாமே அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. டேட்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த டேட்ஸ் எல்லாமே பேக்கிங்கில் வந்து அவ்வளோ ஹைஜீனிக்கான ஃபுட் எல்லாமே. இன்றைக்கி நம்ம 2 இடத்துல இஃப்தார் ஓப்பன் பண்ணோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ரூம் நண்பர்களோட செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஒரு மன நிம்மதிங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்கவே, அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் பாருங்கள் இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணுறோம், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ நம்ம நண்பர்களோட பிரியாணியை டப்பா ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு, எவ்வளோ ஒரு அழகான பிரியாணி வரப்போகுதுன்னு பாருங்கள். அவ்வளோ கலர்ஃபுல்லான பிரியாணிங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மன நிறைவாக இருந்தது. அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த ஒரு பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த பாக்ஸ்லேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சிக்கன் வறுத்த கறி. அடுத்த 3வது பாக்ஸும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு ஒரே சேம் ஒரே இதாக பிரியாணி தான், எதுவும் மாற்றமாகலாம் எதுவும் கிடையாது. மாற்றமா பிரியாணி டப்பாங்க, டப்பாவை பெருசாக இருக்கே 4-5 பேர் சாப்பிட்லாமான்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான குவான்டிட்டி, கரெக்டான குவாலிட்டி, அப்படி ஒரு குவாலிட்டிங்க. நம்ம வீட்டு சமையல் மாதிரி. இந்த பிரியாணி கலரை பார்த்துட்டு இந்த பிரியாணிக்கு நேம் என்னன்னு கமெண்டில் மறந்துடாமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியல என்ன இந்த பிரியாணியோட நேமு. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு புதிய கண்டென்ட்டில் வந்து நம்ம உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து சப்மிட் பண்ணுறோம். நம்ம ரூம் நண்பர் தான் முத முறையாக அந்த இஃப்தார் பிரியாணி சாப்பிட்றாப்புல, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு சொன்னாப்புல, பெரிய பீஸாவே அவருக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரை கேட்டார் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, எவ்வளோ அருமையாக இருக்குது, ஒரு குவான்டிட்டி ஒரு ஆளுக்கு தேவையான எல்லாமே இருக்குதுண்ணே, அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, டேட்ஸ், இது மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுங்களும் நம்ம அரபு மக்கள் தான் நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இது மாதிரி டெய்லி இவ்வளோ குவான்டிட்டி வருதுன்னா உங்களால் நம்ப முடியுதா? கொடுக்குறாங்கங்க, வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம நண்பர்கள் எல்லோரும் வந்து ஒன்றா வந்து இஃப்தார் வந்து ரூமில் ஒரு தடவை ஒரு டைம் வந்து இஃப்தார் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அது அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அவ்வளோ அருமையாக வந்து இஃப்தார் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம நண்பர்களோட எல்லா நண்பர்களோடையும் உட்காந்து ஒரு இஃப்தார் வந்து அட்டன் பண்ணது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இஃப்தாரில் வயிறு மட்டும் ஃபுல்லாக அவ்வளோங்க, மனசு ஃபுல்லாக திருப்தி ஆகிடுச்சு. அப்படி ஒரு சந்தோஷம். எவ்வளோ தான் காசு போனால் இருந்தாலும் வெளியே போய் பார்ட்டியில் போனால் போய் என்ஜாய் பண்ணாலும் இந்த வரணும். இஃப்தார் ஓப்பன் பண்ணி பசங்களோடு உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனிங்க. இருக்குல்ல, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. எந்த ஒரு புளிப்புமே கிடையாது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே. வந்து ஆப்பிள் எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. நீங்கள் ஆரஞ்சு பழம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்து புளிப்பு எந்த ஒரு இது இல்லாமல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. நம்ம உரிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து அப்படியே தேன் மாதிரி இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே வியூவர்ஸ், பை பை, டேக் கேர். இறைவன் நாடினால் நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களுடன் சந்திப்போம். பை பை. ஓகே நண்பர்களே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், டேக் கேர் நண்பர்களே, குட் நைட்.